இன்றைய முக்கிய செய்திகள். 17 மாதங்களுக்கு பிறகு மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன். மனுதாரர் அலைக்கழிக்கப்பட்டு நீதி கேலிக்குரியதாக்கப்பட்டதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். வினேஷ் போகத்தை போல் மாணவர்கள் தடைகளை தகர்த்து வெற்றி பெற வேண்டும். தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் ஸ்டாலின் அறிவுரை. தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் மத்திய அரசு அலட்சியம் காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி புகார். தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு பற்றி பேசினால் போதுமா என கேள்வி. ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் இந்திய மல்யுத்த சங்கத்தின் தன்னிச்சையான முடிவே காரணம் என குற்றச்சாட்டு. வணக்கம். வணக்கம். டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் ஜாமீன் விவகாரத்தில் கீழ் நீதிமன்றங்கள் பரமபதம் ஆடக்கூடாது என்று கூறியுள்ளது. ஆம் ஆத்மி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாக சிபிஐ தொடர்ந்த வழக்கில் திரு மணீஷ் சிசோடியா கடந்த ஆண்டு பிப்ரவரி 26 கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அதே வழக்கில் மார்ச் 9 அமலாக்கத்துறையும் அவரை கைது செய்தது. திரு சிசோடியாவின் ஜாமீன் மனுக்கள் டெல்லி ரோஸ் அவென்யூ விசாரணை நீதிமன்றத்திலும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டதால் 17 மேலாக அவர் சிறையில் இருந்து வந்தார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு நீதிபதிகள் திரு பி ஆர் கவாய், திரு கே வி விஸ்வநாதன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. திரு மணீஷ் சிசோடியா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் மனு சிங்வி, இந்த வழக்கில் எவ்வளவு காலம் தண்டனையாக விதிக்கப்படுமோ அதில் பாதியை விசாரணை காலத்திலேயே திரு சிசோடியா சிறையில் கழித்து விட்டதாக குறிப்பிட்டார். இந்த வழக்கில் திரு மணீஷ் சிசோடியாவுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர் வாதிட்டார். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு எஸ் வி ராஜு, விசாரணையை தாமதப்படுத்தும் நோக்கில் கீழ் நீதிமன்றங்களில் திரு மணீஷ் சிசோடியா தரப்பில் ஏராளமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். இதே வாதம் சிபிஐ தரப்பிலும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் வாதங்களை நிராகரித்த நீதிபதிகள் விரைவான விசாரணை கோருவதும் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களை கேட்பதும் திரு மணீஷ் சிசோடியாவின் உரிமை என்று குறிப்பிட்டனர். மேலும் ஜாமீன் வழக்கில் அவர் அலைக்கழிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் நீதி என்பது கேலிக்குரியதாக ஆக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மணீஷ் சிசோடியாவை பரமபதம் ஆட வைப்பது போல் கீழ் நீதிமன்றங்கள் செயல்பட்டுள்ளன என்றும் கூறினர். அத்துடன் ஜாமீன் என்பது விதிமுறை, சிறை என்பது விதிவிலக்கு என்ற கொள்கையை நாட்டிலுள்ள உயர்நீதிமன்றங்களும் விசாரணை நீதிமன்றங்களும் மறந்துவிட்டன என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். இதையடுத்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தொடர்ந்த இரு வழக்குகளிலும் திரு மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதிகள் 10 லட்சம் ரூபாய் பிணைய பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும், பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், காவல் நிலையத்தில் வாரந்தோறும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் ஆகிய நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். மேலும் ஆம் ஆத்மி அலுவலகத்துக்கு அவர் செல்லக்கூடாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தையும் நீதிபதிகள் நிராகரித்தனர். தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி கற்க தடையாக எது வந்தாலும் அதை உடைத்து எறிய திராவிட மாடல் அரசு துணை நிற்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 6ம் வகுப்பு முதல் 12ம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தமிழ் வழியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவை அரசு கல்லூரியில் நடந்த விழாவில் அவர் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களுக்கு வங்கி டெபிட் கார்டுகளை திரு ஸ்டாலின் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலம் என பெருமையாக சொல்லக்கூடிய திட்டங்களை திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வருவதாக கூறினார். பெண்கள் பொருளாதார விடுதலை பெறுவதும் இளைஞர்கள் கல்வி உரிமை பெறுவதுமே நமது பயணத்திற்கான அடித்தளம் என்ற முதலமைச்சர், அதற்காகவே விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, பள்ளிகளில் காலை உணவு, நான் முதல்வன், புதுமை பெண் ஆகிய திட்டங்களின் வரிசையில் தமிழ் புதல்வன் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கல்வி கற்க தடங்கள் ஏற்பட்டால் மாணவர்கள் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் போல் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்றார் அவர். வறுமையில்லாத சமத்துவம் வாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை நாம வருங்காலத்தில் உருவாக்கணும். உலக அளவில் முன்னணி மாநிலமா தமிழ்நாடு விளங்கணும். மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்கக்கூடாது. தடங்கள் ஏற்பட்டால் அதை உடச்செறிஞ்சு மாணவ சமுதாயம் வெற்றி பெறணும். அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன். நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு.
பள்ளி படிப்பு முடிந்ததும் ஒரு மாணவர் கூட உயர்கல்வி கற்காமல் திசை மாறி சென்றுவிடக் கூடாது என்ற கனவுடன் தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக கூறிய திரு ஸ்டாலின், இந்த திட்டத்தின் மூலம் 3,28,000 மாணவர்கள் பலன் பெறுவார்கள் என்றும் அதற்காக 360 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், சட்ட கல்லூரிகள், ஐடிஐகளில் படிக்கும் மாணவர்கள் மாதம் 1,000 ரூபாய் பெறுவார்கள். ஏழ்மையால் மேல்படிப்பு படிக்க முடியாத தங்களுக்கு இந்த திட்டம் ஊக்கமளிப்பதாக மாணவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். முன்னதாக கோவை ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு மற்றும் ஒப்பனக்கார வீதி வரை கட்டப்பட்டுள்ள 4 வழி சாலை மேம்பாலத்தையும், பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் கட்டப்பட்ட உயிரி அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் துறை கட்டிடங்களையும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை பிடித்துச் செல்வதை தடுக்க மத்திய பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் அவர்களை சிறையில் அடைப்பதும் தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பிறகு மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் 109 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. அவர்களில் 52 பேர் மட்டுமே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 47 பேர் இலங்கை சிறையில் தவித்து வருகின்றனர். இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண பிரதமர் திரு மோடியையும் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரையும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ராமேஸ்வரம் பகுதி மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகளும் டெல்லியில் முகாமிட்டு அமைச்சர் திரு ஜெய்சங்கரையும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியையும் சந்தித்து தங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண உதவுமாறு வலியுறுத்தினர். இந்நிலையில் பாம்பனிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 32 மீனவர்களை கச்சத்தீவு மற்றும் நெடுங்கடல் அருகே நேற்று காலை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி கைது செய்தனர். படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 32 மீனவர்களும் புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனால் ராமேஸ்வரம் மீனவர்களிடையே கொந்தளிப்பு நிலவுகிறது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து அராஜக முறையில் சிறைப்பிடிக்கப்பட்டு வரும் நிலையில் மத்திய பாஜக அரசு அதற்கு நிரந்தர தீர்வு காண போதிய முயற்சிகளை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியுள்ள அவர், கச்சத்தீவு பிரச்சினை குறித்து தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசுவதோடு நிற்காமல் தமிழ்நாட்டின் மீனவர்களும் இந்தியர்கள்தான் என்பதை மனதில் கொண்டு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு அவர் சார்பாக முடிவுகளை இந்திய மல்யுத்த சங்கம் தன்னிச்சையாக எடுத்ததே காரணம் என்பது தெரியவந்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் 50 கிலோ எடை பிரிவில் இறுதிப் போட்டிக்கு வினேஷ் போகத் முன்னேறிய நிலையில் உடல் எடை பரிசோதனையில் அவரது எடை 100 கிராம் அதிகமாக இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். மல்யுத்த போட்டியில் தங்கம் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது ஒட்டுமொத்த நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியது. தகுதி நீக்கத்தால் மனமுடைந்த வினேஷ் போகத் மல்யுத்த போட்டியிலிருந்து விலகுவதாக வேதனையுடன் தெரிவித்தார். இந்நிலையில் இந்திய மல்யுத்த சங்கத்துக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்யக்கோரி வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா உள்ளிட்டோர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கில் விசாரணை நடைபெற்று தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை நீதிபதி திரு சச்சின் தத்தா கடந்த மே மாதம் ஒத்திவைத்தார். தீர்ப்பு வழங்குவதற்கான தேதியை முடிவு செய்யுமாறு நீதிபதியிடம் மனுதாரர்கள் தரப்பில் நேற்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது வினேஷ் போகத் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு ராகுல் மேத்தா இந்திய மல்யுத்த சங்கம் வினாமிகளால் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். சங்கத்தின் தலைவர் திரு சஞ்சய் சிங் பாரிஸில் முகாமிட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், வினேஷ் போகத்துக்கு எது நடக்க வேண்டும் என்பதை அவர்தான் முடிவு செய்ததாக கூறினார். இந்திய மல்யுத்த சங்கத்தின் செயல்பாடுகளை மத்திய விளையாட்டு அமைச்சகம் முடக்கி வைத்துள்ள நிலையில் திரு சஞ்சய் சிங் பாரிஸ் சென்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது இந்தியா தங்கப்பதக்கத்தை இழந்திருப்பதாக சுட்டிக்காட்டிய திரு ராகுல் மேத்தா இந்த வழக்கில் தீர்ப்பை விரைந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 53 கிலோ எடை பிரிவுக்கு தகுதியான வினேஷை 50 கிலோ எடை பிரிவில் ஒலிம்பிக்கில் விளையாட இந்திய மல்யுத்த சங்கம் தேர்வு செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் சிக்கிய பாஜக முன்னாள் எம்பியான திரு பிரிஜ்பூஷன் சிங்குக்கும் மிகவும் நெருக்கமானவர் திரு சஞ்சய் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது செய்தி துளிகள். வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள முதுகலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 5 மனுதாரர்களின் கோரிக்கைக்காக தேர்வை ஒத்திவைத்தால் 2 லட்சம் மாணவர்கள் சிரமங்களுக்கு உள்ளாவார்கள் என்று தலைமை நீதிபதி அமர்வு கூறியுள்ளது. கடைசி நேரத்தில் எப்படி தேர்வை ஒத்திவைக்க முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இனி புதிய அட்டவணையை அறிவித்து தேர்வை நடத்த இயலாது என்றும் தெரிவித்தனர்.
நாட்டிலேயே முதல் முறையாக அரிசி ஏடிஎம் இயந்திரம் ஒடிசாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புவனேஸ்வரில் உள்ள ரேஷன் கடை ஒன்றில் உணவு வழங்கல் துறை அமைச்சர் திரு கிருஷ்ணச்சந்திர பத்ரா இதனை தொடங்கி வைத்தார். ரேஷன் கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் இந்த அரிசி ஏடிஎம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் குடும்ப அட்டை எண்ணை தொடுதிரையில் பதிவிட்டு கைரேகையை பதிவு செய்து 25 கிலோ வரை அரிசியை பெற்றுக்கொள்ளலாம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் மொத்த சுமையையும் மாநில அரசு மீது சுமத்தும் மத்திய அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டத்தை செயல்படுத்த 1 பைசா கூட நிதி ஒதுக்க முடியாது என மத்திய அரசு கைவிரித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மற்ற மாநில மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிப்பதை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். பாஜகவின் இந்து ராஷ்டிரா செயல் திட்டமே வக்பு வாரிய சட்டத்திருத்தம் என்று கண்டனம் தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, இந்துத்துவ கும்பலின் இஸ்லாமிய வெறுப்பும் வன்மமும் இந்து ராஷ்டிரிய கனவும் தகர்க்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். மோடி அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் திரு சந்திரபாபு நாயுடுவும் திரு நிதிஷ்குமாரும் மத நல்லிணக்கத்தை சிதைத்து நாட்டின் பன்முகத்தன்மையை ஒழித்துக்கட்டும் RSS பாஜகவின் முயற்சிக்கு துணை போகக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகலை எரிக்கும் போது காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற சட்ட நகல் எரிப்பு போராட்டத்திலும் காவல்துறையினர் தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முற்பட்டதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பால் கனகராஜிடம் காவல்துறையினர் 6 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் இதுவரை 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள ரவுடிகள் செந்தில், நாகேந்திரன் தொடர்புடைய வழக்குகளில் திரு பால் கனகராஜ் ஆஜரானதால் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 820 புள்ளிகள் அதிகரித்து 79,706 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 250 புள்ளிகள் உயர்ந்து 24,367 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 51,400 ரூபாயாகவும் 1 கிராம் 6,425 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 88 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் ஜாமீன் விவகாரத்தில் கீழ் நீதிமன்றங்கள் பரமபதம் ஆடக்கூடாது என்று கூறியுள்ளது. தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி கற்க தடையாக எது வந்தாலும் அதை உடைத்து எறிய திராவிட மாடல் அரசு துணை நிற்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக்கில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு அவர் சார்பாக முடிவுகளை இந்திய மல்யுத்த சங்கம் தன்னிச்சையாக எடுத்ததே காரணம் என தெரியவந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.